காமராஜர் துறைமுகம் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பெரிய துறைமுகங்களும் ஆக்ஸிஜன் மற்றும் அதன் உற்பத்தி கருவிகள் மீதான அனைத்து கட்டணங்களையும் தள்ளுபடி செய்யுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது புதுதில்லியில் இதனை தெரிவித்துள்ள துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் ஆக்சிஜன் ஆக்சிஜன் டேங்க் ஆக்சிஜன் பாட்டில் நடமாடும் ஆக்சிஜன் உற்பத்தி சாதனம் ஆக்சிஜன் சிலிண்டர் உற்பத்திக்கான எஃகு குழாய்கள் போன்றவற்றிற்கு துறைமுகங்களில் முன்னுரிமை அடிப்படையில் கப்பல் நிறுத்தும் தளங்களை ஒதுக்குமாறு கேட்டுக் இந்த ஆணை மறு உத்தரவு வரும் வரை அமலில் இருக்கும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆக்சிஜன் தொடர்பான சரக்குகள் விரைந்து கையாள்வதை நேரில் கண்காணிக்குமாறு பெரிய துறைமுகங்களின் பொறுப்பு கழக தலைவர்களுக்கு அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது கப்பல்களில் ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தவிர இதர பொருட்கள் வந்து சேரும்போது விகிதாச்சார அடிப்படையில் இதர பொருட்களுக்கு மட்டும் கட்டணங்களை விதிக்குமாறும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் லட்சத்தீவு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளில் கடற்படை உதவிகளை வழங்கி வருகிறது இதன்படி லட்சத்தீவிற்கு மருந்து மற்றும் ஆக்ஸிஜன் உள்ளிட்டவைகளை வழங்க ஐ என் சார்தா கப்பல் பணியமர்த்தப்பட்டுள்ளது இந்த கப்பலில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் பரிசோதனை கிட்கள் மந்து உபகரணங்கள் உள்ளிட்டவைகள் கொண்டு செல்லப்படுகிறது